வணக்கம் குருஜி. வணக்கம், வாழ்க நலம் குருஜி. இன்றைய கேள்வி என்னென்னா, பாவங்கள் வந்து நிறைய விஷயம் சொல்கிறாங்க. இதெல்லாம் செஞ்சால் பாவம், இந்த மாதிரி செயல்களை செஞ்சிட்டிங்கன்னா இதெல்லாம் பாவ செயல்கள் அப்படிலாம் சொல்கிறாங்க. பார்த்தாலே பாவம்னு ஏதாவது இருக்கா? இருக்கு. அப்படியா? பேசியிருக்கேன் அதை பற்றி. அதாவது நிறைய பேர் நினைக்கிறாங்க, அதாவது இதெல்லாம் செஞ்சா பாவம், அதெல்லாம் செஞ்சா பாவம் அப்படின்னு நம்ம பேசியிருக்கிறோம் இல்லையா, அப்படிலாம் பாவம்னு. அதெல்லாம் தாண்டி விஷயங்கள் இருக்கு. எப்படின்னா இதெல்லாம் பார்த்தா பாவம், இது ஆச்சரியமா இருக்கும். அது எப்படி, நம்ம பார்க்கறதுனால பாவம் ஏற்படுமா, நம்ம பார்க்கறதுனால பாவம் ஏற்படுமா அப்படின்றது நிறைய பேருடைய கருத்து. இது கூட ஒரு இடத்துல ஒரு மேடை பேச்சிலேயே நான் இதை பத்தி பேசியிருக்கேன். பார்த்தாலும் பாவம் வர்றதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னாங்க. ஆனா நான் சொன்னா ஒத்துக்குவீங்க, இதெல்லாம் பாவம் இருக்கு. சரி, எதெல்லாம் பாவம் அப்படின்னா, சின்ன விஷயம்தான், ஆனா அது நம்ம இப்ப நினைச்சா பயங்கரமா இருக்கும். எப்படின்னா, அதை பார்த்தால் கண்டிப்பாக பாவம், பாவம் பிடிச்சிக்கும் நம்மளை. என்னன்னா, ஒரு தாய் தன் குழந்தைக்கு பால் கொடுப்பதை மாற்றான் பார்த்தால் பாவம். ஒரு அம்மா தன்னுடைய குழந்தைக்கு வந்து பால் கொடுக்குறாங்க, அதை மாற்றான் காமத்தின் கண்ணால். சாதாரணமாக கண்ணில் பட்டுதான் வேற விஷயம், அதை உத்து காமமாக பார்த்துட்டான்னா சப்த ஜென்மா பாவம். சப்த ஜென்மனா ஏழு ஜென்மாக்கு பாவம். யோசிக்க முடியுதா? சாதாரண ஒரு விஷயம்னு இருக்கும். ஏன்னா அது தாய் செய்யின் ஒரு 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 அன்பின் அடையாளம். அது அதை போய் ஒருத்தன் காமமாக பார்க்கும்போது பார்த்தாலே பாவம். அப்போது அந்த பாவம் அதை யார் ஊத்து காமமாக பார்க்குறானோ அவனுக்கு ஏழு ஜென்மாவுக்கு பாவம் வந்துடுமா. ஆமாம், இது ஆணுக்கு. ஒரு பெண் அதை பார்த்தா அப்படின்னா தோஷமாயிடுவா அவ. அதாவது ஒரு குழந்தைக்கு ஒரு அம்மா பால் கொடுக்கறத வெறித்து ஒரு பெண் பார்க்குறா அப்படின்னா அவளுக்கு தோஷம் வந்துடும், பாவம் வராது, தோஷமாயிடுறாங்க. எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆணுக்கு வேறு, பெண்ணுக்கு வேறு. ஆமாம், அது இன்னொன்று. ஒரு குழந்தை, சின்ன குழந்தை, விவரம் தெரியாத குழந்தை பசியில் அழுவுது, பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கு, தாய் பக்கத்தில் இல்லை, அதை யார் வெறிச்சு பார்த்துட்டு இருக்காங்களோ பாவம். ஆமாம் ஆமாம் ஆமாம், அதுக்கு சமாதானப்படுத்தாமையோ அல்லது ஏதாவது கொடுக்காமையோ அதை வந்து ரசிச்சோ வெறுத்தோ பார்த்துட்டு இருந்தா அதுவும் மிகப்பெரிய பாவத்தில் வருது. அதே மாதிரி முதியவர்கள், நடக்க முடியாதவர்கள், பேச முடியாதவர்கள் வந்து பசியிலையோ இதுலயே பண்ணினா அதுவும் பாவம். பார்த்தா இதெல்லாம் பார்க்கணும், ஒன்றும் செய்ய வேணாம், நம்மளால நடக்கலாது, ஆனால் அதை கண்ணால் பார்த்தாலே பாவம். அப்புறம் ஒருத்தர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலையை பார்த்துட்டு நமக்கு என்ன அப்படின்னு அதை ரசித்தால், அதாவது நமக்கு என்ன நம்மளை இயலாமை வேற, என்னால் அதை சரி பண்ணுறதுக்கு வழி இல்லைன்னா வேற, ஆகட்டும் ஆகட்டும் எப்படிலாம் நம்ம பண்ணா அப்படின்னு யார் அதை ரசிக்கிறாங்களோ பாவம். பார்த்து பார்க்க கண்ணால் பார்க்கக்கூடிய விஷுவல் இதுக்கே வந்து பாவம். அடுத்தது கொடுக்குறாங்க, ஒரு இல்லறம், கணவன் மனைவி இல்லறம் நடத்தக்கூடிய கணவன் மனைவி இல்லற உறவில் இருக்கும்போது யாராவது அதை பார்த்தால் பாவம். ஆமாம், அதுவும் வந்து மிகப்பெரிய சப்த ஜென்மா பாவத்தில் வர்றது. இப்படி பார்க்கறதுலையே நம்ம பாவம் செய்யணும்னு அவசியம் இல்லை. இந்த காட்சியெல்லாம் யார் பார்க்குறாங்களோ அவர்களுக்கெல்லாம் வரி பயங்கரமான பாவங்களும் தோஷங்களும் வந்துடும். ஆமாம், நம்ம வந்து சொல்லுவாங்க ஒரு பசுவை கொண்டுட்டா பயங்கர பாவம் அப்படின்னுவாங்க. இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு, பாம்பு அடிச்சா பாவம்ன்றதெல்லாம் இருக்குது. புறா வந்து கர்ப்பிணியான, நானே நிறைய பேசியிருக்கேன். ஆமா, புறா கர்ப்பிணியா இருக்கக்கூடிய புறாவை கொண்டுட்டா சப்த ஜென்மா பாவம், அது ஏழு ஜென்மாக்கு அந்த பாவத்தை கொடுத்து புறாவுக்கு அது மாதிரி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கூட நம்ம செய்யணும், நம்ம அடிக்கணும், கொல்லணும், பசுவை கொண்டுட்டாலோ இது மாதிரிலாம் பாவங்கள். இதெல்லாம் இது நான் சொன்னது அதெல்லாம் கிடையவே கிடையாது, பார்த்தா பாவம். அதுக்காக பயப்பட வேணாம். நம்ம இப்படி உட்காந்துருக்கிறோம், ஒரு பப்ளிக் இடத்துல நம்ம நிற்கிறோம், ஒரு அம்மா பால் கொடுத்துட்டுருக்குன்னா கண் அப்படி போய் போகிறதுனால தப்பு ஆகாது. அதை வெறி கொண்டு பார்க்குறாங்கல்ல, அதுதான் பாவம். கண்ணில் படுறதுங்கிறது அது இயற்கையான ஒரு விஷயம், நம்ம அதில் வந்து பண்ண முடியாது. ஆனா அதை வெறி கொண்டு பார்க்கும்போது, அதை பார்வையை மாற்று பார்வையாக பார்க்கும்போது அது வந்து பாவ செயல. இந்த பாவம்லாம் ஆளை விட விடாது, ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பாவங்களா இருக்கும், நிறைய இருக்கு. இது மாதிரி இதெல்லாம் வந்து பாவம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஆன்மீகத்தை தொட்டு பேசணும் கூட அவசியம் இல்லை. பொதுவா பண்ணா அது தப்பு, மனித தர்மம். பாவம் ஏழு ஜென்மாக்கு வருது வரலங்கிறத தூக்கி எடுத்து ஓரம் வைப்போம். இப்ப நான் சொன்னதெல்லாம் செய்தா மனித தர்மம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுக்கு அது அடிப்படையா தப்பு தானே?
அப்படியே நம்ம யோசிச்சுப்போம், சாமியெல்லாம் நம்ப வேண்டாம்ப்பா, இந்த பாவ புண்ணியத்தை நம்பாத, அதையும் தூக்கி வேணான்னு போடு. ஆனால் ஒரு மனிதன் ஒரு ஒழுக்கம், அந்த ஒழுக்கத்தின் அடிப்படையில் தர்மம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த தர்மத்தின் படி பார்த்தா தப்பு இல்லையா? அப்படி யோசிச்சு கூட அதை செய்யும் நம்ம வந்து கவனமாக. அதாவது என்ன சம்பிரதாயங்களை கொடுக்குறாங்கன்னா, ஒரு பொண்ணை வந்து விருப்பம் இல்லாமல் ஒருத்தன் கெடுக்கிறான்றதே பெரும் பாவம். அதை விட பாவமா அந்த மாதிரி தாய் செய்க்கு குழந்தைக்கும் உண்டான தாய்க்கு உண்டான பால் குடியை பாக்குறதுங்கிறது அதுக்கும் மேல பாவம் சொல்றாங்கன்னா, அப்ப அப்ப யோசிச்சு பார்க்கணும் எந்த அளவுக்குன்றது. அதுதான் மாதிரி அது அது அதுக்கு ஒரு தர்மங்கள் இருக்கு, நம்ம மனித தர்மமா வாழணும்னோம் அப்படி இருக்கிறதுதான் சிறப்பு. நிச்சயமா ஒரு மனுஷனா நம்ம பிறவி எடுத்துட்டோம், இப்போ நம்ம எப்படி வாழணும்னு, நெறிகளோடு வாழணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்தாலே இவ்வளோ விஷயங்கள் பாவோம் அப்படின்னு நிறைய இருக்கு. இதுதான் முக்கியம், நமக்கு நான் கிடைச்ச நேரத்தில் இவ்வளோதான் சொல்ல முடியும், இதுதான் பேசிக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம போயிட்டே பாவம்ன்றதுக்கே நிறைய. நான் யோசிச்சேன் இந்த கேள்வி கேட்கும்போது கூட, பார்த்தா ஒரு பாவம் வருமா அப்படின்ற மாதிரி, ஆனால் நீங்கள் சொல்லும்போது பயங்கரமாக இருக்கு, இத்தனை விஷயங்கள் இருக்கு. கர்ப்பிணியை துன்புறுத்துறத பார்த்தாலும் பாவம் தான், கர்ப்பிணியாக இருக்கிறவங்களை துன்புறுத்துறாங்க, ஒருத்தவங்க துன்புறுத்துறாங்க, அதை பார்த்தா நமக்கு என்னெல்லாம் இருக்கக்கூடாதுன்றாங்க, அது வந்து உடனே கேட்டுடணும் இல்லை போய் அடிச்சிடணும், அது என்னென்னு தடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கூட இருக்குதான். ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு சண்டை நடக்குதுன்னா நம்ம தலையிட முடியாது, ஆனால் ஒரு கர்ப்பிணியை ஒருத்தன் துன்புறுத்துறான், வீட்டுக்குள்ளே துன்புறுத்துறா கூட நம்ம போய் கேட்கணும். இதோடைய அடிப்படையில வர்றதுதான், அது மாதிரி நிறைய சொல்லிட்டு போலாம், இதுதான் முக்கியம். ரொம்ப அருமையா, ஒரு பாவத்துக்கு இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் செய்யாம இருக்கிறது எவ்வளவு நல்லது அப்படின்னு ஒரு நல்ல விளக்கம் கொடுத்தீங்க குருஜி. நன்றிகள். நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.